பாப்பு கவனிடா கண்ணா, ஏ மற்றும் பியில் குறைந்தது ஏதாவது ஒன்று நிகழ்வதற்கான நிகழ்தகவு 0.6. இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும்டி கண்ணு. ஏ மற்றும் பியில் குறைந்தது ஏதாவது ஒன்று நிகழ்வதற்கான நிகழ்தகவு 0.6. இந்த மற்றும்ன்ற வார்த்தை வந்த உடனே நீ அண்டுன்னு நினைச்சிடக்கூடாது, ஏ வெட்டு பின்னு நினைச்சிடக்கூடாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அல்லது வந்தா என்னது சேர்ப்பு, மற்றும் வந்தா என்னது வெட்டு. இங்க ஏ மற்றும் பி குறைந்தது ஏதாவது ஒன்று நிகழ்வதற்கான நிகழ்தகவு 0.6. அப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னா, புரியுதா, பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி கொடுத்துருக்காங்க. என்னடி கண்ணு கொடுத்துருக்காங்க, பி ஆஃப் ஏ யூனியன் பி கொடுத்துருக்காங்க 0.6, 0.6. அடுத்தது கவனிங்க, ஏ மற்றும் பி ஒரே நேரத்தில் நடைபெறுவதற்கான நிகழ்தகவு 0.2. ஏ மற்றும் பி இங்க வார்த்தை பாரு, அதுக்குதான் கணக்க வந்து ரொம்ப பொறுமையா படிக்கணும். அதனாலதான் மிஸ் படிச்சு காட்டி நடத்துற, ஒரே நேரத்தில் நடைபெறுவதற்கான நிகழ்தகவு. இங்கு ஏ மற்றும் பி தான் இருக்குது, இங்கு ஏ மற்றும் பி தான் இருக்குது. ஆனா இங்க என்ன வார்த்தை வந்துருச்சு, ஒரே நேரத்தில் நடைபெறுவதற்கான நிகழ்தகவு மற்றும் இல்ல என்னது, அப்ப பி பி ஆஃப் ஏ வெட்டு பி என்ன, பி ஆஃப் ஏ வெட்டு பி ஈக்குவல் டு 0.2. அதாவது பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு 0.2. புரியுதா, எனில் பி ஆஃப் ஏ டாஷ் பிளஸ் பி ஆஃப் பி டாஷை காண்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த நிகழ்த்தகவை பொறுத்த வரைக்கும் இந்த ஏ சேர்ப்பு பின் வந்துட்டாலே ரொம்ப முடியாத குழந்தை. நீ முதல்ல இந்த ஃபார்முலாவை எழுதிருக்கேன், பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி. இதுதாண்டி கண்ணு முதோ இதை எழுதிக்கும், அதுக்கப்புறம் கண்டிப்பா கணக்கு செய்யலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப இங்க என்ன கேட்டிருக்காங்க, பி ஆஃப் ஏ டாஷ் பிளஸ் பி ஆஃப் பி டாஷ் கேட்டிருக்காங்க. அப்ப இங்க வந்து என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி கொடுத்துருக்காங்க, அந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா, என்னது 0.6 ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ கொடுத்துருக்குது அடிக்கண்ண இல்ல, அதனால அந்த பி ஆஃப் ஏ அப்படியே எழுதிக்கிறேன். பிளஸ் பி ஆஃப் பி கொடுத்துருக்குதா இல்ல, அப்ப பி ஆஃப் பி அப்படியே எழுதிக்கிறீங்க. மைனஸ் பி ஆஃப் ஏ வெட்டு பி கொடுத்துருக்குதா, கொடுத்துருக்குறாங்க, என்னது 0.2 ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி. இதை அப்படியே எழுதிக்க முடிக்கணும், ஏன்னா இதுல என்ன இல்ல, மதிப்பு இல்ல, வேல்யூ இல்ல, அதனால இதை நீ கண்டுபிடிக்க போற. அதனால இதை என்ன பண்ணிக்கிற, அப்படியே எழுதிக்கிற. இந்த பக்கம் என்ன இருக்குது, 0.6 சரியா அடிக்கண்ண, 0.6. இந்த மைனஸ் 0.2 எந்த பக்கத்துல இருக்குது, சமக்குறிக்கு வலதுகை பக்கத்துல இருக்கு. இந்த வலதுகை பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த மைனஸ் 0.2 இடதுகை பக்கம் போச்சுன்னா என்னவாடா கண்ணா மாறும், பிளஸ் 0.2. கரெக்டா, கரெக்ட் இல்லையா? இப்ப நம்ம எழுதிக்கலாமா, 0.6 0.2 கூட்டினோம்னா 0.6 0.2 கூட்டுனா என்ன கிடைக்கும், 0.8. அதான் சொன்ன, அப்படி தெரியலன்னா நான் உடனே நான் திரும்ப திரும்ப சொல்றேன், எனக்கு சின்ன கிளாஸ் போர்ஷன் தெரியாது, இந்த புலம்பலே இருக்கக்கூடாது. தெரியலனாலும் இங்க போட்டு தாராளமா கூட்டலாம், 6 2 கூட்டினா என்னது 8, இங்க என்ன இருக்குது புள்ளி, அப்புறம் இங்க என்னது 0, அவ்வளவுதான். ஈக்குவல் டு என்னது, பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் பி. சரியாடா கண்ணா, இப்ப நல்லா கவனிக்கணும், நமக்கு என்னடா கண்ணா வேணும், பி ஆஃப் ஏ டாஷ் வேணும், ரைட்டா? நம்ம ஏற்கனவே ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கிறோம், ஞாபகம் இருக்காடா கண்ணா, கலரை மாத்தி எழுதுறேன் நான் இங்க. என்னன்னா பி ஆஃப் ஏ பிளஸ் பி ஆஃப் ஏ டாஷ் ஈக்குவல் டு என்னது 1, சரியா? அப்ப பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும்னா பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1, இந்த பிளஸ் பி ஆஃப் ஏ டாஷ் இந்த பக்கம் வந்தா என்னவா மாறும், மைனஸ் பி ஆஃப் ஏ டாஷ் மாறும். இடது கை பக்கம் இருக்கக்கூடிய இந்த பிளஸ் பி ஆஃப் ஏ டாஷ் வலது கை பக்கம் வந்தா என்னவா மாறுச்சு, மைனஸ் பி ஆஃப் ஏ டாஷ். அப்ப பி ஆஃப் ஏ இருக்கிற இடத்துல நீ என்ன எழுதலாம், 1 பி ஆஃப் ஏ டாஷ் எழுதலாமா, எழுதக்கூடாதா, என்ன எழுதலாம் இங்க, 1 பி ஆஃப் ஏ டாஷ் சரியா அடிக்கணும், பிளஸ்
அதே மாதிரி பிக்கு எழுதலாம். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், பிக்கு எழுதலாமா, பி ஆஃப் பி. நீயே டைரக்டாவே சொல்லிட்டு பாக்கலாம் என்னன்னு, பி ஆஃப் பி ஈக்குவல் டு ஒன் மைனஸ் பி ஆஃப் பி டேஷ். அப்ப நம்ம இங்க பிரதி இடலாமா, சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா, அப்ப ஒன் மைனஸ் பி ஆஃப் பி டேஷ். புரியுதா, இந்த பி ஆஃப் பி வந்து ஒன் மைனஸ் பி ஆஃப் பி டேஷால என்ன பண்ணப்பட்டிருக்குது, பிரதியிடப்பட்டிருக்குது, சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கிறோம். அதே மாதிரிதான் இது என்ன இருக்குது, இந்த பி ஆஃப் ஏன்னு இருக்கிற இடத்துல ஒன் மைனஸ் பி ஆஃப் ஏ டாஷ்னு எழுதியிருக்கு. சரியாடா கண்ணா, புரியுதா புரியலையா? இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, ஒத்த உறுப்புகளை கூட்ட வேண்டிய பாருங்களேன், இங்க என்ன இருக்கா, இங்க ஒன்னு இருக்கு, இங்க ஒன்னு இருக்காதா, இங்க ஒன்னு இங்க ஒன்னு இருக்கா. முதல் அதை பக்கத்துல எழுதிக்கலாம், ஒன்னு பிளஸ் ஒன்னு மைனஸ் பி ஆஃப் ஏ டாஷ் மைனஸ் P of B dash. எழுதிக்கலாமா எழுதிக்க கூடாது? அடுத்தது கவனிங்க, இந்த ஒன்னையும் ஒன்னையும் கூட்டினா என்னடா கண்ணா, ரெண்டு. ரைட்டா, இங்க என்ன இருக்குது, இங்க பாருங்க இந்த ஜீரோ புள்ளி எட்டு இங்க இருக்கு, அது வந்து ரைட்டா, ஜீரோ புள்ளி எட்டு. இப்ப நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா, பி ஆஃப் ஏ டாஷ் பிளஸ் பி ஆஃப் பி டாஷ் தான் வேணும். இந்த பாருங்க இங்க இருக்கா, பி ஆஃப் ஏ டாஷ் பிளஸ் பி ஆஃப் பி டாஷ் தான் நீ என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். அப்ப நான் என்ன பண்றேன், இந்த வலதுகை பக்கம் இருக்கக்கூடிய இந்த மைனஸ் பி ஆஃப் ஏ டாஷ அந்த பக்கம் கொண்டு போறேன். புரியுதா, வலதுகை பக்கத்துல இருக்கிறது இந்த பக்கம் கொண்டு போனா என்னவா மாறும், பிளஸ் பி ஆஃப் ஏ டாஷ்னு மாறுமா? மாறுமா? மாறாதா? மாறும். ரைட்டா, இது இந்த அதே மாதிரி மைனஸ் பி ஆஃப் பி டாஷ்னு இருக்குதா வலதுகை பக்கம், அப்ப அதை இந்த பக்கம் கொண்டு போனா என்னவா மாறும், பிளஸ் பி ஆஃப் பி டாஷ். கரெக்டா? கரெக்ட் இல்லையா? ரைட்டா, அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்குது, ஜீரோ புள்ளி எட்டு இருக்குது. இந்த ஜீரோ புள்ளி எட்ட இந்த பக்கம் கொண்டு வரலாமா? இல்ல அப்படின்னா நீ முதல் இங்க எழுதிட்டு அடுத்த ஸ்டெப்ல கூட கொண்டு வா. பூஜ்ஜியம் புள்ளி எட்டு ஈக்குவல் டு என்னடி கண்ணு, ரெண்டு. இப்ப அடுத்த ஸ்டெப் செய்யலாம், என்னன்னு செய்யலாம், பி ஆஃப் ஏ டாஷ் பிளஸ் பி ஆஃப் பி டாஷ் ஈக்குவல் டு, ஈக்குவல் டுக்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்குது, ரெண்டு. அந்த ரெண்ட முதல் எழுதிக்கும், எழுதிட்டு இந்த பிளஸ் பூஜ்ஜியம் புள்ளி எட்டு இந்த பக்கம் வந்தா என்னவா மாறும், மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி எட்டா மாறும். அடுத்த ஸ்டெப் பி ஆஃப் ஏ டாஷ் பிளஸ் பி ஆஃப் பி டாஷ் ஈக்குவல் டு, இதுல இருந்து இதை கழிக்கணும், நான் சொல்லியிருக்கேன் கழிக்கணும்னா, வேணும்னா இப்படி செஞ்சு பாரு சொல்லியிருக்கிறேன்னா இல்லையா, என்னது ரெண்டு புள்ளி பூஜ்ஜியம். ஏன் ஒரு இலக்கம் எழுதுறேன், இங்க என்ன இருக்குது, ஜீரோ புள்ளி எட்டுன்னு தான் இருக்குது. சரியாடா கண்ண, அப்ப இதை கேன்சல் பண்ணலாமா, இங்கேருந்து இங்க ஒண்ணு என்ன பண்றோம், கடன் வாங்குறோம், அதாவது இங்கேருந்து இங்க கொண்டு போறோம். அப்ப இது என்னவாகும், ஒன்று. இங்க என்னவா மாறும், பத்துன்னு மாறும். அப்ப பத்துல எட்டு போச்சுன்னா என்னது, ரெண்டு. இங்க என்ன இருக்குது, தசம புள்ளி இருக்குது, டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். ஒண்ணுல இருந்து பூஜ்ஜியம் போச்சுன்னா ஒண்ணு. அப்ப ஆன்சர் என்ன, இங்க ஒன்னு புள்ளி ரெண்டு. இன்னொரு விதம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், இப்ப ஜீரோ புள்ளி எட்டோட எதை கூட்டுனா நமக்கு ரெண்டு புள்ளி பூஜ்ஜியம் வரும் அப்படின்றத பார்க்கணும். கரெக்டா? கரெக்ட் இல்லையா? ரைட்டா, அப்ப இங்க ரெண்டு போடலாமா, இங்க என்ன போடலாம், ரெண்டு. எட்டையும் ரெண்டையும் கூட்டினா என்னது, பத்து. பத்துக்கு பூஜ்ஜியம், இங்க புள்ளி இருக்கா, அடுத்து இங்க என்ன வரும், ஒண்ணு. கரெக்டா வருதா இல்லையான்னு பாரு. அதனால இந்த கழித்தல் கூட்டெல்லாம் உனக்கு எப்படி வசதிப்படுமோ, வேகமா செய்யணும்ன்றவங்க வேகமா செய்யுங்க, இல்ல மிஸ் நான் இப்படியே பொறுமையா செய்யறனால செய்யறாலும் சொல்ல, கணக்க பொறுத்த வரைக்கும் தப்பு இல்லாம போட்டு ஃபுல் மார்க் எடுக்கணும், முழு மதிப்பெண் எடுக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் என்ன பண்ணா, கொஞ்சம் படிக்கக்கூடிய குழந்தைங்க கொஞ்சம் வேகமா செய்யற திறனையும் வளர்த்திக்கணும், அப்பதான் போட்டித் தேர்வுகள்லாம் வரும்போது உன்னால வேகமா செய்ய முடியும். அதே மாதிரி முடியாத குழந்தை மெல்ல மலர் மாணவர்கள், நம்மளால முடியலையே நீ மனசு தளரவும் கூடாது. நமக்கு எப்படி அடிப்படையில செஞ்சு கத்துக்கிட்டோமோ அது மாதிரி செஞ்சு கரெக்டா கணக்கு செஞ்சிடணும். சரியாடா கண்ணா, புரிஞ்சுதா? வெரி குட். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி.